பழையதுக்கு தோதா பொழைச்சிருக்கோமாறு பொட்டுக்கள்ள தேங்கா போட்டரச்ச துவையலு சாம்பாரு வெங்காயம் சளிக்காது தின்னாலும் உலகத்தில் அதுக்கு என இல்லவே இல்லை. ஹாய் கள்ளிக்காட்டுகள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஒரு ஹாப்பியான வணக்கத்தை சொல்லிக்கிறேன். இந்த பாட்டில் ஏன் வந்து இந்த கொத்தவரங்காய் வத்தலை பற்றி சொல்லவே இல்லை அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் வருத்தமாக தாங்க இருக்குது. ஏன்னா அவ்வளோ ஒரு டேஸ்டான வறுவல் இந்த கொத்தவரங்காய் வறுவல். இந்த கொத்தவரங்காய் வத்தல் எப்படி போடுறது, அதுவும் ரொம்ப ஈஸியாக. அந்த கொத்தவரங்காயை அப்படியே லைட்டாக வந்து கருகாமல் வறுத்துட்டு அது மேலே வந்து ஸ்பைஸியாக வந்துட்டு கொஞ்சமாக உப்புத்தூள், கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டு லைட்டாக ஒரு பிரட்டு பிரட்டிட்டு எந்த சாதத்து கூட வேணால் நீங்கள் வந்துட்டு சைட் டிஷ்ஷாக எடுத்துக்கலாம். சாப்பாடு ஜம்முன்னு உள்ளே இறங்கும். ஒரு கை இப்படி சாதம் வந்து கொஞ்சம் கூடுதலாக சாப்பிடுவீங்க, ஆனாலும் உங்கள் வெயிட் வந்து ஏறவே ஏறாது. ஏன்னு கேட்குறீங்களா, கொத்தவரங்காயில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து காரணமாக எடையை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்துட்டு கொத்தவரங்காயை அதிகமாக எடுத்துக்கலாம். கொத்தவரங்காயில் ஏராளமான சத்துக்கள் இருக்குது. கொத்தவரங்காயில் உள்ள சத்துக்களை வந்துட்டு நான் இன்னொரு வீடியோவில் தனியாக சொல்கிறேன், ஏன்னா அவ்வளோ சத்துக்கள் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, நம்ம மாடி தோட்டத்தில் வளர்ந்த விளைஞ்ச கொத்தவரங்காய் நாங்கள் ஹார்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு கிலோ காய்கள் எனக்கு வந்து ஒரு ஹார்வெஸ்டிங்கில் கிடைச்சிது. அதுக்கப்புறம் ரெண்டு மூணு ஹார்வெஸ்டிங் முடிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு கொத்தவரங்காய் செடி இல்லைன்னா கூட பரவாயில்லைங்க, மார்க்கெட்டில் கொத்தவரங்காய்கள் அதிகமாக இந்த சம்மரில் கிடைக்கும். அப்போ வந்து ஒரு ரெண்டு மூணு கிலோ வாங்கிக்கோங்க. இல்லை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து கொத்தவர வத்தல் போட கற்றுக்க போகிறீங்க அப்படின்னா ஒரு கிலோ வாங்கிக்கோங்க. ரொம்ப சுலபமாக கொத்தவரங்காய் வத்தல் நம்ம செய்யலாம். வாங்க, ஃபர்ஸ்ட் டைம் கள்ளிக்காட்டுக்குள் சேனலில் இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நிறைய கார்டனிங் வீடியோஸ் உங்களுக்கு வேணும், கார்டனில் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வைங்க. உங்கள் வீடு நோக்கி நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் பறந்து வரும். வீடியோக்குள்ளே போகலாமா? கைகளை பூரா ஹார்வெஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு நித்த நித்த நெல்லிச்சரு நெய்மணக்கும் கத்திரிக்கா நேத்து வச்ச மீன் குழம்பு இன்ன இழுக்குதையா. இப்போ நம்ம மாடியில் விளைஞ்ச கொத்தவரங்காயை ஹார்வெஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். அந்த கொத்தவரங்காயை நல்லா கழுவி வேக போடணும். இட்லி பாத்திரத்தில் தண்ணி எடுத்து நான் வேக போட போகிறேன். எதுக்காக இந்த இட்லி பாத்திரத்தை நான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். தண்ணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூழ்கிற அளவை விட கொஞ்சம் கம்மியாக இருந்தால் போதுமானது. ஏன்னா கொத்தவரங்காய் வெந்து வர்றப்ப கொஞ்சம் உள்ளே போகும், தண்ணிக்குள்ளே போகும். கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க, ஏன்னா உப்பு போடலை அப்படின்னா கொத்தவரங்காயில் வந்து அந்த ருசி இருக்காது. வெந்த பிறகு உப்பு சேர்த்தாலும் வந்து டேஸ்ட் கொடுக்காது. அதனால் ஒரு பாதி உப்பு போட்டுக்கோங்க, உப்பு அதிகமாக போட வேண்டாம். ஒரு 10 நிமிஷம் வந்து வேகட்டும். அல்லது எவ்வளோ நேரம் வேகணும் அப்படின்னா அந்த கொத்தவரங்காயை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அது குழஞ்சி உடஞ்சிடக்கூடாது, அப்படியே கையில் வந்து அது நல்லா ஸ்டடியாக நிற்கணும். ஸோ பாதி வேக்காடு மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ அந்த இட்லி தட்டை வச்சு அந்த தண்ணியை வடிகட்டி நம்ம எடுத்துடலாம். நம்ம இட்லி பாத்திரத்தில் வேக போடும் பொழுது நம்ம தண்ணியை வடிகட்டுறதுக்கு நமக்கு சுலபமாக இருக்கும். அப்படி இல்லைனா உங்களுக்கு வடிதட்டு எந்த பாத்திரத்துக்கு இருக்கோ அந்த பாத்திரத்தில் நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்ல அகலமான ரெண்டு தாம்பாள தட்டை வச்சு அந்த கொத்தவரங்காயை தனித்தனியாக பிரித்து காய போடுங்க. அப்போ தான் ரொம்ப சுலபமாக சீக்கிரமாக காஞ்சிரும். 1 கிலோ கொத்தவரங்காய் அப்படிங்கிறதுனால 2 அகலமான தட்டை வந்து நான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் 2-3 கிலோ கொத்தவரங்காய் வத்தல் போடுறீங்க அப்படின்னா நல்ல பெரிய வெள்ளை காட்டன் வேட்டி அல்லது காட்டன் கிளாத் எடுத்துக்கிட்டு அதில் நீங்கள் காயை போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொத்தவரங்காய்கள் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கக்கூடிய நாட்களில் இந்த மாதிரி வேக வச்சு காய வச்சு பாதுகாப்பாக எடுத்து வச்சுக்கணும். நல்ல சூரிய வெயிலில் வந்துட்டு காய விடுங்க. நல்ல காயனும் ஒரு 2 நாளில் வந்து சூப்பராக காஞ்சிரும். பாருங்கள், வெயில் அதிகமாக இருந்ததுனால எனக்கு வந்து ஒரே நாளில் காஞ்சிருச்சு. அந்த கொத்தவரங்காய் எடுத்து உடச்சி பார்த்தோம் அப்படின்னா டப்புன்னு உடையிற சத்தம் வந்து கேட்கும். ஸோ 2 தட்டில் இருந்த கொத்தவரங்காய்களை நான் ஒரே தட்டில் மாற்றிக்கிறேன். அந்த கொத்தவரங்காய்களை கைகளால் பரட்டி விட்டீங்க அப்படின்னா அந்த சில்லறைகளை வந்து செதறும் பொழுது எப்படி பொல பொலன்னு சவுண்டு கேட்குமோ அந்த மாதிரி ஒரு சத்தம் கேட்கும். நல்ல காய வச்ச கொத்தவரங்காய்களை ஈரமில்லாத கண்டெய்னரில் சேமித்து வச்சுக்கணும். ஒரு பிளாஸ்டிக் டப்பா இல்லை வந்து சில்வர் சம்படத்தில் வந்து நீங்கள் சேமிக்க போகிறீங்க அப்படின்னா அதுக்குள்ளே ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டில் எடுத்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி பட்டால் நமத்து போயிடும். இப்போ கொத்தவரங்காய்களை வந்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணும் பொழுது ரொம்ப கருகி தீஞ்சு போகிற மாதிரி விட்டக்கூடாது. நல்ல எண்ணெய் சூடானதும் கொஞ்சம் கொத்தவரங்காய் எடுத்து போட்டு நல்லா செவந்ததும் உடனே எடுத்துட்டு உப்புத்தூள் மிளகாத்தூள் போட்டு நீங்கள் சர்வ் பண்ணீங்க அப்படின்னா செம்ம
டேஸ்டியான ஒரு டிஷ் வந்து உங்களுக்கு ரெடி ஆயிரும். இந்த கொத்தவரங்காய் வற்றல் தயாரிப்பு இந்த வீடியோ உங்களுக்கு நிஜமாலுமே பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா குட்டியா ஒரு லைக் கொடுங்க, எனக்கு பயங்கர மோட்டிவேஷனா இருக்கும். தொடர்ந்து வீடியோக்கள் வேணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஹாவ் அ குட் டே.